ஹாய் விவாஸ், இன்னைக்கு ஆகஸ்ட் 6, சிறுகடி காசி சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து முத்து மீனாவும் வீட்டில் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து தத்தெடுக்கிறத பற்றி எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. வெளியில் நின்று ரோஹிணி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ மனோஜ் வர இந்த மாதிரி சொல்கிறாருல்ல. இப்போ விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் தத்தெடுத்துட்டுனா இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் யாரும் வரக்கூடாது, அந்த பையனுக்கு யாரும் இல்லைன்னா அவங்களுக்கு காசு எதுவும் கொடுக்கணும்னா கொடுங்க, எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரவியும் ஸ்ருதியும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், உண்மைக்குமே இது வந்து ஒரு நல்ல மூவ் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. அண்ணாமலையும் ஓகே சொல்லிடுறாரு. இப்போ மனோஜும் விஜயா மட்டும்தான் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ரவி கிட்ட வந்து விஜயா சொல்கிறாங்க, ஏண்டா நீ ஒரு நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வந்து வளர்க்குன்னு சொன்னக்கே நான் உன்னை விட்டேனான உடனே. இப்போ அண்ணாமலை என்ன கேட்குறாருன்னா, நாய்க்குட்டி இது ஒன்றானோடனே அதெல்லாம் ஒன்று தான் அப்படின்னோடனே. இப்போ முத்துவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சாமி கிட்ட போய் போட்டு பார்க்கும்போது சாமி வந்து எடுத்து வளர்க்கலாம்னு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. மீனை அப்படியே பார்க்குறாங்க, சொல்லாத அப்படின்றாரு. கடைசியில் இவங்க யாருமே ஒத்துக்கவே இல்லை, விஜயா வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியோடனே மீனை என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு தாங்க சாமி கூட வேணாம்னு சொல்லிருச்சு கொள்ளனோடனே. இப்போ அண்ணாமலை கேட்குறாரு, என்னமா சொல்கிறனோடனே, ஆமாம் அம்மா சாமி வேணாம் தான் சொல்லிச்சனோடனே. முத்து என்ன சொல்கிறாருன்னா, அவன் பாவம்லாப்பா, அதனால் நாங்கள் அவனை எடுத்து வளர்க்கலாம்னு முடிவு பண்ணியிருப்போனோடனே. இப்போ வெளியில் ரோஹிணி வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உள்ளே வராங்க. இங்கே பாருமா இந்த அநியாயத்தை இவங்கன்னா எப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ உடனே முத்து என்ன சொல்கிறாங்கன்னா, யார் சம்மதிச்சாலும் சம்மதி காட்டியும் பரவாயில்ல, கிறிஷோட பாட்டி ஓகே சொல்லிட்டாங்கன்னா போதும், நான் வந்து இந்த மாதிரி அவனை வந்து எடுத்து வளர்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ ரோஹிணி ரூமில் போய் உட்காந்து யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இனிமேல் முத்துவும் மீனாவும் அங்கே வந்தாங்கன்னா திட்டி அனுப்பிடணும், அவங்க கிருஷ்ண வந்து தத்தெடுக்கிறத பற்றி பேசுகிறாங்க அப்படின்னோடனே. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல விஷயம் தானடி, உன்னால் முடியாததை அவங்க செய்கிறேன்னு சொல்கிறாங்க, அதுக்குனாச்சும் விடேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரோஹிணி வந்து திட்டி விட்டுறாங்க, இனிமேல் நீ வந்து அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, அப்படியே மீறி அவங்க வந்தாலும் நீ வந்து அவங்க திருப்பி வராத அளவுக்கு பேசிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ரோஹிணி போய் அவங்க ஃப்ரெண்டோட வீட்டில் உட்காந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வித்யா கிட்டே பேசி என்ன பண்ணுறதுன்னு பேசும்போது, இப்போ ரோஹிணி கடைசியில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, பேசாமல் நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அதுதான் இப்போதைக்கு எனக்கு வந்து சேஃபாக இருக்கும், அப்போ தான் மனோஜ் வந்து என்னை விட்டுட்டு போக மாட்டார், அம்மாவே கிருஷ்ணையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க. கல்யாணமாகி இன்னும் 1 இயர் ஆகியும் குழந்தை இதாகலை, முதல்ல ஒரு டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, மீனாக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட் அவங்க தங்கச்சி கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதை வந்து முத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க. முத்து அப்படியே ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, தங்கச்சி பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து கிறிஷோட பாட்டி கால் பண்ணும்போது அவங்க வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. கிறிஷ்கிட்டையும் சொல்கிறாங்க, இவங்க ஃபோன் பண்ணால் இனிமேல் நீ எடுக்காதா, அப்புறம் உங்கள் அம்மா வந்து இங்கே பேச மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோடய என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.